ஒரு ஈ எறும்புக்கு கூட கொல்லக்கூடாது. ஆனால் நமக்கு தெரியாமல் சில நேரங்களில் அது நம்மால் நடந்து விடுகிறது. இதை எப்படி எடுத்துக்கொள்வது? மறுபடியும் அதே தேரி தான். தெரிஞ்சே எதையும் பண்ண வேண்டாம். தெரியாமல் பண்ணும்போது அதுக்காக கவலைப்பட வேண்டாம். இப்போது நோய் கிருமி உடம்புக்குள்ளே போகுது, இந்த அஞ்சு விஷயத்தை ஒழுங்கு பண்ணால் நோய் கிருமியை உடம்பு கொலை பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ உயிரை கொலை பண்ணுறது தானே. ஸோ இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, முன்னால் எறும்பெல்லாம் போயிட்டுருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் பார்ப்பேன், பேசிக்கிட்டே இருப்பாங்க, கை போய் எலும்பு அமுத்திட்டு இருக்கும், கொலை பண்ணிகிட்டே இருக்கும். அது பேசாமல் போது உடனே தான் பண்ணிச்சா? நம்மளாக போய் தேவையில்லாமல் ஒரு எலும்பு பிடிச்சி கொன்னா தான் அது பாவம். ஏதோ நடக்கிறீங்க, கண்ணுக்கே தெரில, ஏதோ அமுத்துறோம், பாத்ரூம் போகிறோம், பாத்ரூமில் தண்ணி ஊற்றுறோம், பத்து எறும்பு சாகுது. ஸோ இப்படி போயிட்டு தான் இருக்குது இல்லைன்னு பாருங்கள். எல்லாத்துக்குமே தர்மம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அதாங்க தர்மம். அப்படின்னா எவ்வளோ முடியுமோ தெரிஞ்சே பண்ணக்கூடாதுங்க, அவ்வளோதாங்க. தெரியாமல் பண்ணுறதுக்கெல்லாம் தண்டனை கிடையாது. தெரிஞ்சே வேணும்னே பண்ணும்பொழுது மட்டும்தான் தண்டனை, அதுக்கு தான் பாவம். நமக்கு தெரியாமல் இது நடக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ யோசிச்சு பாருங்கள், புரியும். வாலண்ட்ரியாக இப்போது அந்த எறும்பு இருக்குது, நீங்கள் நினச்சிங்கன்னா அதை உயிரோடு வாழ வச்சுருக்கலாமா இல்லையா? சும்மா இப்போ தான் இப்படி தான் சும்மா இப்போ போன வாரம் தான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறேன், அங்கே ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம், எல்லாம் பத்து பேர் உட்காந்துருந்தோம், பேசிகிட்டு இருக்கோம், நிறைய எறும்பெல்லாம் வருது. நாலு பேர்த்த பார்க்குறேன் கொலை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படியே பேசிக்கிட்டு. எங்கிட்ட கேட்டாங்க, கடைசியாக எல்லாம் கொலை பண்ணி முடிச்சுட்டு எங்கிட்ட கேட்டாங்க, சார் எனக்கு வயிறு ஒரே வலிக்குது, ஒரே கேள்வி தான் சொன்னேன், அந்த எருமை கொன்னை எல்லாம் சரியாக போகாதுன்ட்டு. உனக்கு வயிற்று வலின்னு கேள்வி கேட்குறீங்கல்ல, அரை மணி நேரம் பார்த்துட்டு இருக்க, நூறு எறும்பு கொண்டிருக்குற நீ கண்ணு முன்னால், உனக்கு என்ன பண்ணிச்சது, உனக்கு குணமாகாது அப்படின்ட்டேன். ஸோ புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சே வேணுமென்னே கொலை செய்தால் பாவம், தெரியாமல் செய்கிறதெல்லாம் கவலைப்படுகிறது, அது இயற்கை நீதி, அதை ஒன்றும் பண்ண முடியாது.